ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் குருமா தாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி இதுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு சைடிஷ்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பட்டை ரெண்டு லவங்க எடுத்துக்கிட்டேங்க. பச்சை மிளகாய் 7 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இது நம்ம வரமிளகாத்தூள் நம்ம போட போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தாங்க காரத்துக்கு. தக்காளி பழம் 3 எடுத்துக்கலாம், மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை தழை கொஞ்சம், பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம், 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை 2 லவங்கம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதுவும் போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். எல்லாம் கிளறி விட்டுக்கலாம். பாதி ஸ்டேஜ் வரட்டுங்க, அது வரலையும் வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், பாதி வணங்கினோன்னே 7 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதுவும் போட்டு கிளறிக்கலாம். பாருங்கள், பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் 3 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பதத்தில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வணங்கிருச்சு, ரொம்ப வேகணுன்ட்டு இல்லைங்க. தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வெந்துகிட்ருக்கட்டுங்க, அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கல்லை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைமுடி போட்டிருக்கேன், பொட்டுக்கல்லை 2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, கசகசா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா வெந்து கொதி வந்துகிட்ருக்கு பாருங்கள். அரைச்சிட்டு வந்ததை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கலந்து அதிலே ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு பாருங்கள். இது பாருங்கள், இப்போ நல்லா திக்காக இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நம்ம கசகசா பொட்டுக்கல்லாம் பொல்லாம் போடுறதுனால ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஆறி போன வாட்டி இன்னும் திக்காக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. குழம்பு வெந்துருச்சு பாருங்கள். இப்படி குழம்பு வெந்தோடனே 2 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ குழம்பு நல்லாயிருக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.